அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூர மீன் ஃப்ரை ரோஸ்ட் எப்படி பண்ணுறது, தேங்காய் பால் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சூரமீன் ரோஸ்ட், சூரமீன் ஃப்ரை எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்திருக்கேன். இதில் கெட்டியான தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் மசாலாஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டு செய்து பார்த்துருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக நம்ம எல்லா ஃபிஷுக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி மசாலாஸ் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு சால்ட் வாட்டர், சோம்பு பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போது ஒரு கடாய் சூடானதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு நான்ஸ்டிக் சாஸ்பேன் எடுத்திருக்கேன் இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக. டோட்டலாக 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போதும். இதை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். இது சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் சூடு வந்ததும் 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, இது கூடவே 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் பொன்னிறமானதும், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துட்டேன். இப்போ சால்ட் வாட்டர் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கறி லீஃப் சேர்க்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கைப்பிடி கறி லீஃப் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் முழு சீரகம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பெரிய வெங்காயம் சேர்க்காமல் 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்து கூட இந்த கிரேவி பண்ணலாம். நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபிஷ் ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாத்தையும் டர்ன் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபிஷ் எல்லாம் பெரிய பீசஸாக இருந்ததுனால நான் மசாலாலாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சிறியதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டேன். இப்போ ஒரு 4 நாட்டு தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது வந்துட்டு சூர மீன் சொல்லுவாங்க, இது மாஸ் மீன். இது பாடி நல்லா ஹீட் ஆகும். ஸோ இதில் ஜிஞ்சலி ஆயில் நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு 2-3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி வதங்கு வரை நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பவுடர் சேர்த்துக்கலாம். எண்ணெயோடு சேர்த்து மிளகாய் தூள் கொஞ்சம் வறுத்துக்கலாம். 4 நாட்டு தக்காளி சேர்த்துருக்கனால புளி கொஞ்சம் குறைவாக சேர்த்தா போதும். நான் 2 பீஸ் குடம்புளி ஒரு 1/2 ஹவராக ஹாட் வாட்டரில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். குடம்புளி சேர்த்ததும் தேவையான அளவு வாட்டர், 2 கப் வாட்டர் ஆட் பண்ணி சால்ட் வாட்டரும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவிக்காக கொஞ்சம் மசாலாஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 டீஸ்பூன் சோம்பு பவுடர், 3 டீஸ்பூன் தனியா பவுடர், மல்லி பவுடர், அப்புறம் வந்துட்டு 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இவ்வளோ எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுருக்க மசாலாஸ்லாம் இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சிடலாம். இந்த ரோஸ்ட்டில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வெங்காயம் வதக்கும்போது சேர்க்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சதும் மசாலா ஸ்மெல்லாம் போயாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கவர் போட்டுக்கலாம். இது ஒரு 5 பேர் சாப்பிட்ற கிரேவி. ஸோ இதில் ஒரு முறி தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ணிட்டேன். கெட்டியான தேங்காய் பாலை எடுத்துட்டேன். புடலங்காய் சப்பாத்தி பண்ணுறதுக்காக ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு பாதி புடலங்காய் துருவி எடுத்துக்கலாம். 1 கப் புடலங்காய் துருவல் கிடைச்சிது. 2 கப் கோதுமை மாவுடன் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் ஜிஞ்சலி ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் மாவை அப்படியே வச்சுட்டு இப்போ சப்பாத்தி பருத்தி போட்டி எடுத்துடலாம். இந்த சுரைக்காய் சப்பாத்தி உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுரைக்காயில் நமக்கு நீர் சத்து அதிகமாக இருக்குது. நம்ம சாப்பிட்டு வர்றதுனால உடல் எடை குறைவதுடன் நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் நமக்கு கிடைக்கும். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும்.
தேங்காய் பால் சேர்த்ததும் இந்த குழம்பு வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சது மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மண் சட்டிங்கிறதுனால ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கும். செம டேஸ்டியான சூரை மீன் தேங்காய் பால் ரோஸ் தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது சுரைக்காய் சப்பாத்தி கூட நல்லா டேஸ்டாக இருக்கும். சப்பாத்தி கூட இந்த ஃபிஷ் ரோஸ்ட் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி எடுக்கும்போது. இதில் ஆயில் கூட நான் நிறைய ஆட் பண்ணலை, லைட்டாக வாட்டி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ் கூட இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அல்ஹம்துலில்லா, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுரைக்காய் சப்பாத்தி கூட இந்த சூரை மீன் ரோஸ்ட். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் உங்கள் பதிவுகளை எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், பாய்.